வரலாற்று கதையில் மிகவும் முக்கியமான கதைகள் ஒன்று மருது சகோதரர்களின் வரலாற்று கதைதான் சுதந்திரத்திற்காக முதல் குரல் கொடுத்த சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ஆவர் இவர்களை மையப்படுத்தியே நடிகர் சூர்யா அவர்களையும் கார்த்தி அவர்களையும் விடுதலை குரல்களில் கதாபாத்திரத்தில் ஈடுபட்டால் கற்பனையில் அழகாக இருக்கும் என்று கற்பனையாக்கினோம் மருது சகோதரர்கள் சுதந்திரத்திற்காக கொடுத்த முதல் குரலின் பிரகடனத்தை பற்றி பார்ப்போம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஜம்புத்தீவு பிரகடனமே முதல் விடுதலை குரலாக பார்க்கப்படுகிறது அந்த பிரகடனம் இருபது ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இருநூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன் கிபி ஒன்னாம் ஆண்டு தென்னிந்திய நாடுகளின் கூட்டணியை உருவாக்கி வரலாற்று சிறப்புமிக்க நாவலந்தீவு பிரகடனம் எனும் ஜம்பு தீவு சகோதரர்கள் வெளியிட்ட நாள் ஜூன் பதினாறாம் தேதி கிபி ஆயிரத்தி எட்நூறுகளின் துவக்கத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய அளவில் மாபெரும் ஒரு தீபகற்ப கூட்டணியை மருது சகோதரர்கள் உருவாக்கினர் அப்போதுதான் திருச்சி மலைக்கோடு கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் கோயிலிலும் நாவலந்தீவு பிரகடனம் என்ற ஜம்புத்தீவு பிரகடனத்தை மருது சகோதரர்கள் வெளியிட்டனர் இதை காண்போர் அனைவரும் கவனத்துடன் கேட்கவும் மேன்மை தாங்கிய நவாபு முகமது அலி ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக ஐரோப்பியர்கள் தங்கள் வாக்குறுதிகளை மீறி அவரது அரசாங்கத்தையே தங்களுடையதாக ஆக்கி நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகின்றனர் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கின்றனர் சோற்றுக்கு பதில் நீராகாரம் தான் உணவு என்று ஆகிவிட்டது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துதான் ஆக வேண்டும் அதனால் பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்கோளம் பூண்டு ஒன்றுபட வேண்டும் அதனால் மீசை வைத்து கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் இராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அந்நியன் கீழ் தொண்டுபுரியும் சுகோதரர்கள் அவிழ்தாரர்கள் நாயக்கர்கள் சிப்பாய்கள் மற்றும் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் எல்லோரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் அதை கீழ்கண்டவாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஐரோப்பியர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்துவிட வேண்டும் அவர்களுக்கு எவனொருவன் தொண்டூலியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்த பின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுவேன் ஒட்டப்பட்ட இந்த அறி சுவற்றிலிருந்து எவனொருவன் எடுக்கிறானோ அவன் பஞ்சமா பாதங்களை செய்தவனாக கருதப்படுவான் இப்படிக்கு மருது பாண்டியன் பேரரசர்களின் ஊழியன் ஐரோப்பிய ஈனர்களின் ஜென்ம விரோதி இந்த அறிக்கைக்கு பின்னரே மருது சகோதரர்களுக்கு எதிரான யுத்தத்தை ஆங்கிலேயர்கள் தீவிரமாக்கினர் இந்த பிரகடனம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஜூன் பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது என்றும் ஜூன் பதினாறாம் தேதி ஆங்கிலேயர் கைப்பற்றினர் என்றும் சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினாலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இந்த ஜம்பு தீவு பிரகடனமே முதல் விடுதலை குரலாக பார்க்கப்படுகிறது இந்த பிரகடனம் குறித்து இந்த வரலாற்று கதைகளை படமாக்கி திரையில் வந்தால் நாம் அனைவரும் வியப்படைவோம் என்பது எல்லளவிலும் சந்தேகமில்லை